வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சுவாரஸ்யமாக பார்க்க போகிற திரைப்படம் 2019 தெலுங்கில் ஆதி ஸ்ரதா ஸ்ரீநாத் நரேஷ் நடிப்பில் வெளிவந்து இப்போது 2021 தமிழில் டப் செய்யப்பட்டிருக்கிற ஜோடி. இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, ஹீரோ ஆதி ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல பொசிஷனில் கை நிறைய சம்பாதிச்சு ஜாலியாக இருக்காரு. அவங்க அப்பா எப்போ காசு கேட்டாலும் அப்பா மேலே இருக்கிற அளவில்லாத பாசத்தில் காசத்தை கொடுக்குறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த சூதாட்டம், இந்த கேம்பிளிங்னு சொல்லுவாங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த கிரிக்கெட் சூதாட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆதிட்டிருந்து காசை வாங்கி கொண்டு அதில் கொண்டு போட்டு ஒரே அவர் லொஸ்ட் ஆகி கொண்டிருக்காரு. இதால் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. இருந்தாலும் அப்பா மேலே இருக்கிற அளவில்லாத பாசத்தால் ஹீரோ ஆதி வந்து இதை கண்டுகொள்றதில்லை. இந்த நேரத்தில் ஹீரோ ஆதிக்கு ஹீரோயின் ஸ்ரதா ஸ்ரீநாத் மீது காதல், ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க. தன்னுடைய காதலை அழகாக கொண்டு போகிற நேரம் ஒரு நாள் சொல்கிறார் ஹீரோ, வா உங்கள் அப்பாவை போய் பார்க்கலாம், பார்த்து சம்மதம் கேட்டுக்கொள்ளலாம்னு சொல்லி ஹீரோயினோட அப்பாவை சந்திக்க போகிறாங்க. அங்கே போய் தன்னை அறிமுகப்படுத்தி உங்கள் மகளை காதலிக்கிறேன், அவையை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல வர நேரம் இந்த ஹீரோயினோட அப்பா சொல்கிறார், நான் இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறேன், என் பொண்ணு உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஹீரோ ரொம்ப ஷாக்கான ஹீரோ அதுக்கான காரணத்தை கேட்டப்ப சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பா. உங்கள் அப்பா ஒரு சூதாடி, எப்போது பார்த்தாலும் சூதாட்டத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற உங்கள் அப்பா, அவரோட வளர்ப்பு நீ மகன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி என்னுடைய மகளை சந்தோஷமாக வச்சுக்கொள்ள போகிறீங்க, ஆகவே இந்த கல்யாணத்தை நான் வந்து நடத்த விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். இதே நேரத்தில் ஹீரோவோட அப்பா இந்த சூதாட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறார். கடைசியில் இந்த ஹீரோ தன்னுடைய அப்பாவை அங்கிருந்து காப்பாற்றினாரா, ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொண்டாரா, ஹீரோயினுடைய அப்பாவினுடைய மனதை மாற்றினாரா, எல்லாத்தையும் மிக சுமூகமாக கொண்டு போனாரா எங்கிறத அழகான ஒரு காதல் கலந்த ஒரு அருமையான ரொமான்ஸ் அதில் கலந்து சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் ஜோடி படத்தோட கதை அமைப்பு. இந்த ஜோடி படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், பெற்றோர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும், அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்கிறத நான் இந்த படத்தில் இயக்குனர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அழகாக போகிற ஹீரோனுடைய வாழ்க்கை அங்கே தளம்பலாக போகிறதுக்கு முதலாவது காரணம் அவருடைய அப்பா செய்கின்ற கேம்பிளிங், அதாவது சூதாட்டம். இந்த சூதாட்டம் மகனுடைய வாழ்க்கையை பாதிப்பதை சமூகத்துக்கு ஒரு படம் மூலம் சொல்லிக்கிற இயக்குநருக்கு நம்ம ஒரு ஹெட்ஸோ பண்ணியே ஆக வேணும். இரண்டாவதாக இருக்கிறது இந்த படத்தினுடைய மிகச்சிறந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னால், ஹீரோ ஆதிக்கும் ஹீரோயின் ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கும் இடையில் இருக்கிற இந்த லவ், காதல் எப்போதுமே ஒரு அமேசிங்கானது, எப்போது பார்த்தாலும் திகட்டாத ஒரு விஷயம் இது. இந்த ஜோடி படத்தில் பிரசாந்த் சிம்ரன் லைலா நடிப்பில் வந்திருந்த காதல் படமும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், அந்த பேரில் வந்ததால் என்னவோ தெரியாது. இந்த படத்தில் இருக்கிற காதல் சீக்வென்ஸ்களும் ரொம்ப அருமையாகவும் பசுமையாகவும் படம் பிடிச்சிருக்கிறார் ஒளிப்பதிவாளர். பாடல் காட்சிகள் உங்களுக்கு தெரியும், தெலுங்கு படத்தினுடைய பாடல்களை தமிழில் டப் செய்தால் அவ்வளவு நன்றாக இருக்காது. இருந்தபோது இந்த பாடல்கள் ஒரு எவரேஜாக கேட்கக்கூடிய அளவில் இருக்குது. மித மிஞ்சிய கவர்ச்சிகளோ அல்லது ரெட்டை அர்த்த வசனங்களோ எதுவும் இல்லாதவாறு இந்த பாடல்களும் கருத்துக்களும் வசன அமைப்புகளும் மிக தெளிவாகவே இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இருக்கிற டப்பிங் வாய்ஸ் பர்ஃபெக்டாக செய்திருக்கிறார்கள். லிப்ஸின் அசைவுகளுக்கு ஏற்ப வார்த்தைகளை பின்னிக்கிருந்து டப்பிங் செய்திருக்கிறார்கள் அந்த முகம் தெரியாத கலைஞர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு சுமாரான வேகத்தில் அங்கங்கே அழகான காதல்களும் குறும்புகளும் கலந்து படம் சென்று கொண்டே இருக்கிறது. ஹீரோ ஆதி மிக அழகான இந்த காதலுக்கு ஏற்ற முகபாவனை கொண்ட ஒரு நடிகர். அவருடைய காதல் குறும்புகளும் அவர் காதலை வெளிப்படுத்துகின்ற விதங்களும் அவரது நடிப்பும் மிக அருமையாகவே இந்த படத்தில் செதுக்கப்பட்டிருக்கிறது. அப்பா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருங்கிற போது, தான் காதலிக்கிற பொண்ணு நம்ம கை சேருவாளான்னு அவர் தவிக்கும் போது, தன் மாமனாரை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் என்று திணறும் போது இவருடைய நடிப்பு முகபாவனைகளெல்லாம் செம்மையாகவே இருக்குது. ஹீரோயின் ஸ்ரதா ஸ்ரீநாத், இவங்களை சில படங்களை நம்ம பார்த்துருப்போம், மாரா, விக்ரம் வேதா, நேர்கொண்ட பார்வை இதிலெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மிக அழகான ஒரு காதல் குயினாக வந்து இளைஞர்களுடைய மனசை அள்ளி கொண்டு போகிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. கவர்ச்சி துளியுண்டு கூட காட்ட முடியாமல் கவர்ச்சி இல்லாமலே காதலை கொண்டு போக முடியுங்கிற இவங்களுடைய நடிப்பு இந்த படத்துக்கு உண்மையாகவே வரவேற்கத்தக்கதாகவே இருக்கிறது. அங்கங்கே இருக்கின்ற அழகான குட்டி குட்டி நகைச்சுவைகள், இதே சமயம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கிற பாச போராட்டம் என்று படத்தை மிக அழகாகவே அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். படம் ஆரம்பித்தது முதல் இறுதி வரைக்கும் ஒரு சாதாரண காதல் படத்தோடு சேர்ந்தது போல மிக சுவாரஸ்யம் இல்லாமல் அதே நேரம் ஒரு சுகமான வேகத்தில் பயணித்து கொண்டே இருக்கும். ஒரு அதிரடி திருப்பங்களோ ஒரு அதிரடி காட்சிகளோ இல்லாமல் காட்சிகளை எப்படி வடிவமைத்திருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்வு கூறக்கூடிய அளவில் ஒவ்வொரு சீன் அமைந்திருந்தாலும் இந்த காதல் இதில் கலக்கப்படும் போது படம் மிக அருமையாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது.
நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம். படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நமது வேகத்துக்கு ஏற்றது போல் அமைந்திருக்காவிட்டாலும் இப்போது இருக்கிற லாக்டவுன் காலகட்டத்துக்கு வீட்டை துப்புரவு செய்து கொண்டே, வெங்காயம் வெட்டி கொண்டே, கொச்சிக்காய் அறிந்து கொண்டே படத்தை பார்த்து ரசிக்கலாம் என்று சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் சுபாஷ் ஜீவன். வணக்கம் நண்பர்களே.